Hi friends, welcome back to Cinema Review Channel. நான் உங்கள் கௌதம். இந்த வீடியோவில் தி லிஜெண்ட் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்துடலாம். ஐஐடியில் படித்து முடிச்சு நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சு இஸ்ரேலில் டாக்டர் பட்டம் வாங்கின படத்தோட கதாநாயகன். அவர் அந்த டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் தன்னோட ஊருக்கு வந்து தன்னோட மக்களுக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு. இதனால் இவர் சந்தித்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டா இவங்க இந்த படத்தை அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் மசாலா ஃபார்மேட்ல எடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதை சிறப்பாகவே செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு லாஜிக்கே இல்லாத பல காட்சிகள், தேவையில்லாத பல கதாநாயகிகள், அடிக்கடி வர சண்டை காட்சிகள், சிரிப்பே வராத காமெடி காட்சிகள், பல பாடல்கள் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை கமர்ஷியல் ஃபார்மேட்ல எப்படி சிறப்பாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிறப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது போக உண்மையிலேயே இந்த படத்தோட விஷுவல்ஸும் அதுக்கான சினிமாட்டோகிராஃபி வர்க்கும் சூப்பராகவே இருந்துச்சு. கிராமத்தில் நடக்கிற காட்சிகள் கூட ரொம்பவே ரிச்சாக காமிச்சிருந்தாங்க. அது போக ஹாரிஸ் ஜெயராஜோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சாங்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு. இந்த படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் எந்த சீனுமே உண்மைக்கு நெருக்கமாகவே இல்லை. அதனாலேயே நம்மளால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஃபீல் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான என்கேஜிங்கான சீன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஹீரோயிசம் 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 அப்படிங்கிறத மைண்டில் வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது ஒரு சில பேருக்கு நெகட்டிவாக படும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். மொத்தமாக இந்த படம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 90s கிட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு படமான விசில். இந்த படத்தை ஜே டி ஜெரி அப்படிங்கிறவர் தான் இயக்குனாரு. அதே ஜே டி ஜெரி தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. ஸோ ஏதாவது புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி போன எனக்கு கடைசியில் கிடச்சது பல்பு அப்படிங்கிற ஃபீல் தான் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த அண்ணாச்சிக்கு இது முதல் படம், எப்படி தான் நடிச்சிருக்காரு என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு நிறைய பேர் போவீங்க. அவங்கெல்லாம் ஒரு தடவை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த படத்தில் எந்த விதமான நல்ல கண்டெண்டும் கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து தாராளமாக பார்க்கலாம். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்கள் சஜஷன்ஸ் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.